இலங்கையில் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அதிர்ச்சி தகவல். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்க அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை. ஆர்ப்பாட்டக்காரர்களை கிண்டல் அடிக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன. இலங்கைக்கு அருகே புதிய தாளமுக்கம் வெளியானது அதிர்ச்சி தகவல். ரணில் வசமாகும் 4 அமைச்சுகள் அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. இலங்கையில் பாடசாலை அப்பியாச கொப்பிகள் உள்ளிட்ட பாடசாலை உபகரணங்களின் விலைகள் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விலையேற்றம் கடதாசி மற்றும் அச்சோட்டு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஏனைய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக பாடசாலை உபகரணங்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலக சந்தையில் கடதாசிகளின் விலை அதிகரிப்பு, இலங்கையின் வங்கி வட்டி விகிதம் அதிகரிப்பு மற்றும் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி ஆகிய காரணங்களினால் இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதி அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் சுரச்சாலிகள் விவகாரங்கள் அமைச்சர் கலாநிதி விஜயராச ராஜபக்ஷ தெரிவித்தார். இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக மேலாய்வு செய்து அறிக்கை ஒன்றை வழங்குவதற்கு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் உறுப்பினர்கள் தற்போது நாட்டில் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பல்வேறு தரப்புடன் இணைந்தும் தனியாகவும் ஆய்வு செய்ய உள்ளனர். இதனையடுத்து வழங்கப்படும் அறிக்கைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதனை தவிர பயங்கரவாதத்தை தடுக்க புதிய சட்ட ஏற்பாடுகளை உருவாக்குவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. சர்வதேச நாடுகளும் மிக பெரிய சவாலாக இருக்கும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த பலமாக சட்டங்கள் தேவைப்படுகின்றன. இதனால் அது குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது எனவும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி உங்கள் பலவீனங்களை காட்ட வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளிடம் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கொழும்பில் கடந்த 2 அரசாங்கத்திற்கு எதிராக எதிரணியினர் நடத்திய ஆர்ப்பாட்டம் படுதோல்வியில் முடிவடைந்துள்ளது என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உண்மைதான், ஆர்ப்பாட்டங்களுக்கு ஜார் தலைமை தாங்குவது தொடர்பில் எதிர்க்கட்சிக்குள் தற்போது மோதல் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் எதிர்க்கட்சிகளில் ஒரு தரப்பினர் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை புறக்கணித்தனர். மக்கள் அவரும் தற்போது ஆர்ப்பாட்டத்தை நடத்த வீதிக்கு வருவதில்லை. எதிரணி அரசியல்வாதிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் நண்பர்களும் தான் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் வீதிகளில் சுற்றித் திரிகின்றனர். நவம்பர் 2 நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை நேர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்கள் மேற்கொள்ளாமல் காவல்துறையினர் முடிவுக்கு கொண்டு வந்தனர். எனவே ஆர்ப்பாட்டங்களை நிறுத்திவிட்டு அரசுடன் கைகோர்த்து நாட்டை மீள கட்டியெழுப்ப முன்வருமாறு எதிர்க்கட்சிகளிடம் நாம் மீண்டும் கோரிக்கை விடுக்கின்றோம் என கூறியுள்ளார். இலங்கைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் எதிர்வரும் 9 உருவாகும் புதிய வலியமுக்க தாளமுக்க நிலை காரணமாக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இந்த தாளமுக்க மண்டலம் வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதை அடுத்து இந்த நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழைக்காலம் காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே கடும் மழைப்பொழிவு இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று பெய்த கடும் மழை காரணமாக 67 வதிவிடங்கள் சேதமடைந்து 29 கால்நடைகள் பலியாகியுள்ளன. நல்வாய்ப்புக்காக மனித உயிரிழப்புகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை. இருப்பினும் இதுவரை இந்த பருவமழை காலத்தில் மொத்தமாக 26 பேர் காலநிலை சீர்கேட்டினால் பலியாகியுள்ளனர். 4 அமைச்சு பொறுப்புகளை தன்வசம் வைத்துக் கொள்ளும் வகையிலான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நிதி, பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள், தொழில்நுட்பம், மகளிர், சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல், முதலீட்டு ஊக்குவிப்பு ஆகியவை அமைச்சு அதிபரின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. பிரதமரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அதிர்ச்சி தகவல். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்க அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை. ஆர்ப்பாட்டக்காரர்களை கிண்டல் அடிக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன. இலங்கைக்கு அருகே புதிய தாளமுக்கம் வெளியானது அதிர்ச்சி தகவல். ரணில் வசமாகும் 4 அமைச்சுகள் அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு.